அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பரமநாதர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டார்டாய்ஸ் அந்த டாப்பிக்கை பற்றி தான் எடுக்க போகிறோம். இந்த டார்டாய்ஸ்ன்னு சொன்னதும் எல்லாருக்கும் பொதுவாக ஞாபகத்துக்கு வர்றது வந்து ஆமைகள் அப்படின்னு தெரியும். பட் இந்த ரெப்டைல்ஸ் வகையில் தான் வருது இந்த டார்டாய்ஸு. இந்த டார்டாய்ஸில் ரெண்டு வகை இருக்குன்றாங்க நண்பர்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டார்டாய்ஸ், அதுக்கப்புறம் டர்டில்ஸ். இப்போ நான் சொன்னதும் உங்களுக்கு ஒரு டக்குன்னு மைண்டுக்கு ஞாபகம் வந்திருக்கும், ஆமாம் டர்டில்ஸ்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம்ல, அப்படின்னா என்ன அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. டார்டாய்ஸ், டர்டில்ஸ் ரெண்டு விஷயம் இருக்கான் நண்பர்களே. ரெண்டுமே ஆமை தான், ஆனால் வந்து ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குன்றாங்க. டார்டாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆமை இனம் வந்து லேண்டில் தான் வாழக்கூடிய ஒரு இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. டர்டில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உயிரினம் வந்து தண்ணிக்கடியில் நீர்க்கடியில் வாழக்கூடிய ஒரு ஆமை இனம் அப்படின்றாங்க. ஸோ ரெண்டு வகை நான் சொல்லியிருந்தேன், ஒன்று டார்டாய்ஸ், இன்னொன்று டர்டில்ஸ். ரெண்டு வகை இருக்குது. இந்த வகையில் நம்ம இப்போ டார்டாய்ஸை பற்றி பார்ப்போம். இந்த டார்டாய்ஸ் வந்து ஷெல் இருக்கும், டார்டாய்ஸுக்கும் ஷெல் இருக்கும், டர்டில்ஸுக்கும் ஷெல் இருக்கும். இந்த டார்டாய்ஸ் பார்த்திங்கன்னா தன்னுடைய உயிரை காத்து கொள்வதற்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஒரு தன்னை விட பெரிய உயிரினம் வந்து தன்னை அட்டாக் பண்ண வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த செல்லுன்னு சொல்லக்கூடிய அது மேலே ஒரு ஓடு டைப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, ஆமை மேலே. இப்போ நம்ம வந்து நல்லா பார்த்துங்க, டார்டாய்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த டார்டாய்ஸ் வந்து கடலில் வாழ்கிறது கிடையாது, நிலத்தில் வாழ்கிற இந்த டார்டாய்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த டார்டாய்ஸ் பார்த்திங்கன்னா தன்னோட பெரிய மிருகத்துக்கிட்டேருந்து கூட தன்னுடைய இந்த செல்லுக்குள்ளே போயிட்டு உடம்ப உயிரை காப்பாற்றிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கை கால்கள் மற்றும் இந்த தலைய பகுதியை வந்து அந்த செல்லுக்குள்ளேயே இழுத்துக்குமா, இழுத்துட்டு ஒரு ஓடு இருக்கிற மாதிரி இருக்குமா, அதனால் வந்து எந்த ஒரு உயிரினமும் இதை வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. அடுத்தது இந்த டார்டாய்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ஸ் எல்லாம் சாப்பிடும். தன்னுடைய பகல் பொழுது முழுவதும் இந்த செடிகள், இந்த இலைகள் இதெல்லாம் சாப்பிட்றதுல வந்து பொழுது கழிக்கும் அப்படின்றாங்க. ஆனால் சில ஆமைகள் வந்து இன்செக்ட்ஸை கூட பிடிச்சி சாப்பிடுன்றாங்க. என்னதான் இன்செக்ட்ஸை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இங்கே முழுக்க முழுக்க இந்த ஹெர்பிவோர்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ஸை தான் சாப்பிடுவோம், செடி கொடிகளை தான் சாப்பிடும் அப்படின்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆமை பொறுமையாக நடக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தெரியும். அதனால தான் இந்த இன்செக்ட்ஸை வந்து அவ்வளோ வேகமாக போய் பிடிச்சி சாப்பிட முடியாதுன்றாங்க. இருந்தாலும் சில ஆமைகள் பிடிச்சி சாப்பிடுது அப்படின்றாங்க. சரி, அந்த டாப்பிக்குள்ளே அப்புறம் போவோம். இப்போ டார்டாய்ஸை பற்றி பார்த்துட்டோம், அடுத்து டர்டில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டர்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆமை வகை தான், ஆனால் நீர்க்கடியில் வாழக்கூடிய ஒரு ஆமை வகை அப்படின்றாங்க. நீர்க்கடியில் வாழும்னா வந்து அந்த ஆமைகள் பொதுவாக நான் சொல்கிறேன், நிலத்தில் நடக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக தெரியும், ரொம்ப பொறுமையாக நடக்கும் இல்லையா. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய செல்லுன்னு சொல்லக்கூடிய இந்த ஓடு பகுதி வந்து உடம்பு மேலே இருக்கிறதுனால அந்த வெயிட்டை சுமந்துக்கிட்டு நடக்கிறதுனால தான் இது வந்து பொறுமையாக நடக்குது அப்படின்னு ஒரு சயின்ஸ் சொல்லுது. இதுதான் வந்து உண்மையும் கூட. நீங்கள் எந்த ஆமையாவது வேகமாக ஓடுறதையோ இல்லை வந்து சாதாரண மிருகங்கள் போல் இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்க முடியாது, ரொம்ப பொறுமையாக நடக்கும். பொறுமைனாலே ஆமை தான் சொல்லுவோம். யானை என்னதான் பொறுமையாக நடந்தால் கூட அது வந்து தனக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா வேகமாக ஓடும். ஆனால் இந்த பாவம், இந்த ஆமன் சொல்லக்கூடிய உயிரினம் வந்து பாவம்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து அதுக்கு செல் இருக்குல்ல, அதுதான் வந்து அதோடைய ஆயுதமேன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு மிருகமும் வந்து இந்த செல்லை உடைக்கிறது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது அப்படின்றாங்க. அந்த செல்லு தான் இதோடைய உயிர் கவசம். நம்ம ஒரு போருக்கு போகிறோம்னா கவச குண்டலாம் கையில் வச்சுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஆமைக்கு வந்து இந்த கவசமே வந்து உயிர் கவசமே இந்த செல்லுன்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த செல்லு ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால பொறுமையாக நடக்குதான். அது மட்டும் இல்லாமல் அதோடய நாலு கால்கள் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வந்து அளவில் ரொம்ப சிறிதாக இருக்குது. இந்த கால்கள் தான் இது இந்த செல்லை வச்சுக்கிட்டு நடக்க உதவி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இதுதான் உண்மையாக, அது ஏன் பொறுமையாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம இந்த டர்டில்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நீர்க்கடியில் வாழுது அப்படின்னு சொன்னேன். தனக்கு மூச்சு விடுற நேரத்தில் மட்டும் தலையை வந்து இந்த நீருக்கு மேலே வந்து நீட்டி மூச்சு விட்டுக்குமா, மற்றபடி கடலில் இருக்குமா. பட் கடலில் இருக்கும்போது நிலத்தில் இருக்க வேகத்தை விட கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்குன்றாங்க. ஏன்னா வந்து அதோடய கைகளையே வந்து ஒரு ரெக்கைகள் மாதிரி பயன்படுத்தி வேகமாக நீந்தக்கூடிய வல்லமை பெற்றது அப்படின்றாங்க. இந்த டர்டில்னு சொல்லக்கூடியது டார்டாய்ஸ் லேண்டில் இருக்கும், டர்டில் நீர்க்கடியில் இருக்கும். அடுத்தது நம்ம இந்த ஆமைகள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்றது. இது வந்து ரொம்ப அறிவு அதிகமான ஒரு விலங்கு நண்பர்களே. எந்த வகையிலன்னு சொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலத்தில் வந்து நல்ல ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே முட்டையிட்டு மேலே மூடிடுமா, அந்த முட்டைகளை மூடிட்டு
அது வந்து பழையபடி தண்ணிக்குள்ளே இல்லை வந்து பொதுவாக இந்த இலைகளை சாப்பிட வந்து அதோடய பயணத்தை தொடங்கிடுமா. அது வந்து பொறிச்சதும் வந்து அந்த முட்டைகள்லாம் பொறிஞ்சதும் அந்த குஞ்சுகள்லாம் வந்து கடலுக்குள்ளே போயிடும், தன்னுடைய தாயை பார்த்து கற்றுக்கும் அப்படின்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு அறிவு பெற்ற ஜீவன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதே மாதிரி இந்த வகையில் நம்ம ஒரு ஆமை இனத்துலேயே வந்து என்னென்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிக்கெஸ்ட்டு டாட்டாஸ் இதை பற்றி பார்ப்போம். காலபாகஸ் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அளவில் மிகப்பெரிய உயிரினமான இந்த ஆமைகள் வந்து காலபாகன் ஐலாண்டில் வந்து இருக்குது, உயிர் வாழுது அப்படின்றாங்க. இது வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது நண்பர்களே, இந்த ஆமையோட சிறப்பம்சங்கள் பொறுமையிலையும் சரி எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். இதை நான் வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், ஆமை வந்து இந்த உலக ஜீவராசிகள்லேயே நம்ம மனிதர்களுக்கு ஏன் நம்ம மனிதர்களாக நாமளை காட்டிலும் கூட ரொம்ப நாள் உயிர் வாழக்கூடிய தன்மை பெற்றது அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அதோடைய பொறுமை தான் அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. அது வந்து ரொம்ப சாப்பிடும் போதும் ஸ்லோ மோஷனை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், ரொம்ப நிதானமாக இருக்கும், பொறுமையை கையாளும். அது வந்து தன்னுடைய இப்போ ஒரு இறை அதை சாப்பிட வருது இல்லை வந்து அதை அழிக்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செருக்குள்ளே போயிட்டு தன்னோட உடம்பை பாதுகாக்கும். ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுனால வந்து கிட்டத்தட்ட 250 ஒரு கணக்கே இட முடியாத அளவுக்கு கூட உயிர் பல ஆண்டுகள் வாழக்கூடிய தன்மை பெற்றிருந்தாங்க. ஏன் சில ஆமைகள் வந்து 1000 வருஷம் கூட வாழ்ந்துருக்கு அப்படின்னு நான் நியூஸ் பேப்பர்லாம் நிறையா படிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஆமையை பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்குது நண்பர்களே. ஸ்டார் டாட்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆமையினா பார்த்தீங்கன்னா தன்னுடைய செல்லில் வந்து அதாவது இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்குமா அந்த செல்லு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முட்டை முட்டையாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்றாங்க. அதனால் எளிதில் வந்து மற்ற விலங்கு இந்த அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆப்ரிக்கன் ரெட் நெக்டு டர்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆமையினா பார்த்தீங்கன்னா எளிதில் வந்து தண்ணியில் நீந்தக்கூடிய ஒரு தன்மை பெற்றது. அடுத்ததான் இப்போ ஒரு மூணாவது ஒரு டர்டலை பற்றி பார்ப்போம். ரெட் ஃபூட்டட் டர்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆமையினம் பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து இருக்கிற ஆமையினங்கள்லேயே வந்து இந்த ஆமையினத்துக்கு தான் வந்து பெரிய செல் இருக்கும் அப்படின்றாங்க, பெரிய ஓடு இருக்குன்றாங்க. எது ரெட் ஃபூட்டட் டர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமையினத்துக்கு இருக்கு. சாதாரணமாகவே ஓடு பெருசாக இருந்துச்சுன்னா அதாவது செல் பெருசாக இருந்துச்சுன்னா வந்து மற்ற உயிரினத்தை தாக்காது. பட் இதுக்கு அளவில் வந்து நார்மலாகவே பெருசாக இருக்கும் போது எல்லா டர்ட்டில் கம்பேர் பண்ணும்போது டர்ட் பெருசாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த உயிரினத்துக்கு 100% பாதிப்பு வராது. ஏன்னா அளவில் பெரிய இது அது பேர் என்ன ஓடு இருக்குது பார்த்தீங்களா. இருந்தாலும் இது வந்து இன்னும் பொறுமையாக தான் நடக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஓடு இருந்தாலே பொறுமையாக நடக்கும். இது பெருசாக இருக்கிறதுனால அளவில் பெருசாக இருக்கிறதுனால வெயிட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நடக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, நான் இந்த ஆமைகளை பற்றி ஆராய்ந்த சில தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.